ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரோகன். வெல்கம் டு அவர் சேனல். இது ட்ரெண்டிங் டியூஸ்டே. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெண்டிங் டியூஸ்டேல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னன் அரௌண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை பற்றி எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போய் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொரோனாவோட பாதிப்பு சென்னையில் மட்டும் முக்கியமாக அதிகமாக வந்து கூடிட்டுருக்கு. சென்னையோட நிலை முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப வேர்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பிளேசஸில் பார்த்தீங்கன்னா 800, 1000, 1500 அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா கேசஸ் வந்து இப்போ பாசிட்டிவ் கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 6000 நியூ கேசஸ், ஒரு நாள் கடைசி 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 736 பாசிட்டிவ் கேசஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. ராயபுரம்ல பார்த்தீங்கன்னா வந்து 2000 பாசிட்டிவ் கொரோனா கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு டிஸ்ட்ராக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை கேட்டால் தான் எனக்கு ரொம்பவே சிரிப்பாக வருதுங்க. என்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே சாமானிய மக்களுக்கே தெரியும் இது ஒரு சமூக பரவலாக சென்னையில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரை சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சமூக பரவல் கிடையாது, சென்னையில் சமூக பரவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயம் கரெக்டாக தப்பா உங்கள் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. மூளைக்காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராதுன்னு அதை நீ கேட்டா சொல்ற, நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பாக்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளைக்காய்ச்சல் வரும்? செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே டென்ஸான ஒரு நியூஸ். ஏன் டென்ஸான நியூஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் LAC அதாவது லடாக்கும் சைனாக்கும் இருக்கிற அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென்ஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எனங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒரு டென்ஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், அவங்க ட்ரூப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரூப்ஸை வந்து 5000 சோல்ஜர்ஸை டிப்ளாய் பண்ணாங்க. அதுக்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாத இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த LIC-ல அவங்க ஒரு அக்ரெசிவ், அதாவது அப்போசிங்காக வந்து நிப்பாட்டுற மாதிரி அவங்களோட சோல்ஜர்ஸ், அதாவது நம்மளோட சோல்ஜர்ஸை வந்து அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அன்ஆர்ம்டு ட்ரோன்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அங்கே, யாராவது சோல்ஜர்ஸ் இன்ட்ரியூட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து, ரீசெண்டாக லடாக்கில் வந்து ரோட்ஸ் லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அந்த முடிவு வந்து சைனா எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த பகுதிகளை சைனா தங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பதட்டமான நிலைக்கான ஒரு காரணம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏர் சேவை, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஃப்ளைட் எல்லாத்தோட சேவையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து துவங்கி இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேசஞ்சர்ஸுக்கு வந்து நல்ல விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 532 ஃப்ளைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சீட்ஸ், அதாவது எல்லா சீட்ஸும் ஃபில் பண்ணாமல் பாதிக்கு பாதி தான் சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 39,000 பேசஞ்சர்ஸ் வந்து முன்னாடியே ரிசர்வ் பண்ணி, அதாவது பதிவு செஞ்சிருந்தாலும் அந்த கடைசி நிமிஷம் கேன்சலேஷன்னால் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ்க்கு இயங்கக்கூடிய அந்த ஆட்டோஸ், டாக்ஸிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து பெர்மிட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலையும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதாவது கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு டே பை டே. நம்ம வந்து 5th, 6th இருந்தோம், இப்போ வந்து நம்பர் 2 இருக்கோம் மகாராஷ்டிராவுக்கு பின்னாடி. மகாராஷ்டிரா நமக்கும் விட மோசமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஜூன் 15 வைக்கலான் இருந்தோம், அந்த மாதிரி 10th பப்ளிக்காக, அதுக்கப்புறம் 15 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லா விஷயங்களும் வந்து க்யூர் ஆகி அந்த கொரோனாவோட அந்த அவுட் பிரேக்கை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஓவர் கம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கரெக்டாக ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம்ஸை நடத்துகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி, பட் ஸ்டூடெண்ட்ஸான அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லோரும் மிச்ச ஸ்டேட்ஸ் மாதிரி லேட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க கேரளா கவர்மெண்ட்.
ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ லக்கி, அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாரம் அதாவது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயங்களை நான் ட்ரெண்டிங் டியூஸ்டே மூலமாக உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களை நீங்கள் வந்து இப்போ கேள்விப்பட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.